வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மேக்கிஸ் சேனல். எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஆர்பி பாலிடெக்னிக் 2021 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் நார்மலைஸ் மார்க். இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம தமிழ் மேக்கிஸ் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் நார்மலைஸ் மார்க்கில் போகிறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, அது என்ன மார்க்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து லிஸ்ட். இந்த எக்ஸல் ஃபைலை வந்து நான் கூகுள் டிரைவில் போட்டு எல்லாத்துக்கு அக்சஸ் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்கள் கேட்டகரி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஜென்டர் வந்து மேல், தமிழ் மீடியம் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸோ பிசியில் வந்து ஹையஸ்ட் மார்க் 154, லோயஸ்ட் மார்க் வந்து 128. பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா 143, 112 வந்து லோயஸ்ட் மார்க்காக இருக்குது. எம்பிசி வந்து 146, லோயஸ்ட் மார்க் வந்து 126. இதே ஓசியில் வந்து 154, லோயஸ்ட் மார்க் 139. எஸ்சியில் வந்து 140, லோயஸ்ட் மார்க் 112. எஸ்சியில் 125 அண்ட் 112. ஸோ இதான் வந்து எஸ்டிக்கு வந்து 125 116. இதான் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தது சிபிக்காக. ஸோ அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 135 to 86 வரைக்கும் இருக்குது. பிசிஎம்ல 95 to 80. ஸோ எம்பிசி 107 அண்ட் 84, ஓசியில் 134 to 101, எஸ்சியில் வந்து 109 to 82, எஸ்சியில் 78. ஸோ இது வந்து தமிழ் மீடியம்க்கான அவங்களுக்கான மார்க்கு. பிசி வந்து 121 83 வரைக்குமே போயிருக்கு மேலுக்கு. பிசிஎம் வந்து 104 to 70, எம்பிசி வந்து 109 to 76, எஸ்சியில் வந்து 100 to 84 வரைக்கும், எஸ்சியை வந்து 69 to 68, எஸ்டியில் 74 to 68. இதே மாறி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்க்கலாம், 119 to 70 மார்க்ஸ் வரைக்கும் போயிருக்கு பிசி கேட்டகரியில். பிசிஎம்ல 75, எம்பிசியில் 92 to 72 வரைக்கும் போயிருக்கு, ஓசியில் 96, எஸ்சியில் 88 to 65, எஸ்சியே 61. இதுதான் வந்து சிவிக்கு கால் பண்ண மார்க். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் மெக்கிஸ்டன் வந்து ஒரு சர்வே வாங்கியிருந்தோம், அதில் வந்து 230 வந்து சர்வேக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம என்ன கீ அப்சர்வேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ்க்காக வந்து நம்ம வந்து ரியலாக இந்த மார்க் வச்சு நம்ம எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நார்மலைஸ்க்கு இதை யூஸ் பண்ணி பெருசாக அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சர்வேல 235ல 67 பீப்பிள் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க், ஏன்னா அவங்க வந்து அந்த 2 மார்க் வந்து மார்க் வந்து கால் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ப்ளே பண்ணும், செலெக்ஷனில் ப்ளே பண்ணும். அதே மாதிரியே எம்இ டிகிரி, பிஹெச் டிகிரி வச்சிருக்கீங்க எவ்வளோ பேர்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 102 பீப்பிள் போட்டிருக்காங்க. இந்த சர்வே எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான்னு தெரியல, பட் இது வந்து ஒரு கீ பாயிண்ட். அட்லீஸ்ட் நீங்கள் 50 பீப்பிள் எடுத்துக்கிட்டா கூட அந்த 50 பீப்பிளோடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணும். ஏன்னா வந்து ஓவரால் வேகன்சியை பார்க்கும்போது அந்த 50 இது பார்த்தீங்கன்னா 1/4, ஓகேவா? ஸோ அவ்வளோ பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த 1/4 வந்து அவங்களுக்கு, இப்போ அவங்களும் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க க்ளோஸாக, இப்போ 2 பேர் 130 இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் பிஹெச்டி வச்சிருந்தாலும் அவருக்கு வந்து அட்வான்டேஜ் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு அப்சர்வேஷனும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் நான் கொடுத்துறேன், இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. ஸோ இது வேணா ஆல்ரெடி போர்ட் டேபிள் போட்டு நான் வந்து கிளியராக வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மலைஸ் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலைஸ் மார்க் வந்து பார்த்தோம்னா, ஸோ டோட்டலாக 22,000 பேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குது. அதில் ஸோ நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 18,000 பேர் எக்ஸாமுக்கு வந்து அப்பியரன்ஸாக இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, 9,000 பீப்பிள் வந்து ஃபோர்நூன் செஷன், 9,000 பீப்பிள் வந்து ஆஃப்டர்நூன் செஷன், ஓகேவா? ஸோ இதில் நம்ம நார்மலைஸ் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 0.1% டாப் கேண்டிடேட் ஓவரால் செஷன்லையும் பார்க்கணும், அஸ் வெல் அஸ் ஃபோர்நூன் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் இதுலையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து என்னோட அனாலிசிஸ்ல நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சர்வே அமௌண்ட்ல 230 பீப்பிள் தான் சர்வே கொடுத்துருக்காங்க, ஓவரால் கேண்டிடேட் பார்க்கும் ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கும்போது இந்த சர்வே வச்சு நம்மளால் ஃபுல்லாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பட் தேங்க்ஸ் சர்வே கொடுத்தவ எல்லாருக்கும். அதை வச்சு அட்லீஸ்ட் யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, என்ன வந்து பிஹெச்டி எம்இ எவ்வளோ பேர் பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நிறைய பேர் கொடுக்கல, பட் ஈவன் தோ கொடுத்த இந்த அனாலிசிஸில் வச்சு பார்க்கும்போது 157 நம்ம இதில் 4-1 வந்து டாப் மார்க்காக இருக்குது, ஆஃப்டர்நூன் 152 இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் ஒரு இங்கே வந்து ஒரு 5 மார்க்ஸ், இங்கே ஒரு 3 மார்க்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு டாப் பீப்புள் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ டாப் பீப்புள் சூஸ் பண்ணும்போது எனக்கு அவங்களுடைய ஆவரேஜ், ஸோ இந்த அனாலிசிஸ்க்கு வந்து என்ன வரும்னு சொன்னால், ஓவரால் செஷனுடைய ஆவரேஜ் மார்க் தேவைப்படும். ஸோ இங்கே ஓவரால் செஷன் நீங்கள் ஆஃப்டர்நூனும் சரி, ஃபோர்நூனும் சரி, ரெண்டு செஷன்லையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் டாப் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே 18,000 டாப் 18 பீப்புளுடைய மார்க் எடுத்து அவரேஜ் பண்ணோம்னா அதோடைய மார்க்கு 155.4. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதே மாதிரி ஃபோர்நூன் செஷனில் ஸோ 0.1% 9 பீப்புள், ஸோ அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 158. இதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷன் 150. எனக்கு இதுதான் வந்து இந்த ஆவரேஜ் வேல்யூ கிடைக்குது. இது வந்து டாப் பீப்புளுடைய மீன் வேல்யூ, ஓகே, ஆவரேஜ் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணி நார்மலைஸ் மார்க் கால்குலேட் பண்ணணும். நம்மகிட்ட இருக்க சர்வே டோட்டல் நம்பர் சர்வே ஒன்லி 236 தான். இதை வச்சு நம்மளால் இந்த நார்மலைஸ் மார்க் வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கிட்ட இருக்க இந்த செஷன், எனக்கு சர்வே கிடச்ச அந்த மார்க்கில் மட்டும் நான் பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்கேன்னா, எல்லாத்துடைய மார்க்கையும் போட்டு
அதோடைய நான் ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம முன்ன பார்த்தது டாப் பீப்புளுக்கான டாப் 0.1% பீப்புள். இப்போ பார்க்கக்கூடிய மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு சர்வே வந்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 236 பீப்புள், அது அவங்களுடைய ஆவரேஜ் மார்க் வந்து 120.2. அதில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுற ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவல் மார்க்ல இருந்து மீனை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கொயரெல்லாம் சம் பண்ணிட்டு அதுக்கான ஆவரேஜ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிடும். அப்படி பார்க்கும்போது ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 20.5. இது வந்து எனக்கு கிடைச்ச சர்வேக்கான மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே மாதிரி எனக்கு 4 மந்த் பேட்ச்ல பார்த்தோம்னா 106 பேர் தான் எனக்கு சர்வேல கொடுத்துருந்தாங்க, மீதி 130 பேர் வந்து ஆஃப்டர்நூன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மந்த்ல எனக்கு இங்கே எனக்கு கிடைச்ச 106 பேர் அவங்க கொடுத்த இன்புட்ல பார்க்கும்போது 125.7ங்கிறது என்னோட மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 20.5. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பேட்ச்ல எனக்கு கிடைச்சது 130 சர்வே, அந்த 130ல 115.5, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 19.4. இதுதான் வந்து ஒன்லி இந்த சர்வே. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ஓவரால் செஷன். ஓகேவா? எத்தனை கேண்டிடேட் அட்டன் பண்ணாங்களோ ஃபுல் செஷனுக்கு வேணும், ரெண்டு செஷன் சேர்த்து வேணும். அதேமாதிரி ஆஃப்டர்நூன் செஷன் ஃபுல் செஷன் இது வேணும். பட் அந்த டேட்டா நமக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த மீன் வேல்யூ ரொம்ப குறையும். ஓகேவா? ஸோ இதை அப்ராக்சிமேட் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் நார்மலைஸ் மார்க் கால்குலேட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வந்து நான் டாப்பர்லேருந்து இங்கே எடுத்துட்டேன், நான் கால்குலேட் பண்ணிட்டேன். நான் எல்லாமே ஒரு அசம்ஷன் தான் பண்ணியிருக்கேன், அக்யூரேட் மார்க் கிடையாது. பட் ஓவரளவு இந்த ப்ரெடிக்ஷன் வந்து 1 or 2 மார்க் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளோட டாப்பர் அவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எடுத்துட்டோம். ஆனால் இங்கே மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 106 கேண்டிடேட் 401 ஆஃப்டர் 130 தான் இருக்குது. பட் இப்போ ஓவரால் வேணும் அப்படிங்கமா என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் வந்து 50 இருக்கும் ஓவராலாக வந்து செஷனுக்குன்னு பார்க்கும்போது 50 இருக்கும் ஆவரேஜ். ஸோ ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நான் 21 ரெண்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா 70.5. அதே மாதிரியே 401 செஷனில் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 55 இருக்குன்னு நான் ஒரு அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஏன்னா கடைசியில் கீழே போக போக போய் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9000 பீப்பிள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னாலுமே அதில் ரியலாக ஒரு 6000 பீப்பிள் வந்து ஜஸ்ட் லைக் அட்டன் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் வந்து குறையும். இப்படி ஆவரேஜ் குறையிறது தான் நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 70.47 வந்துட்டு 401 இருக்கும், ஆஃப்டர்நூனுக்கு வந்து 67.4. இது வந்து ஆவரேஜ் கிடையாது, ஆவரேஜ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து ஓவரால் செஷனுக்கு, இது 401 செஷனுக்கு, இது வந்து ஆஃப்டர்நூன் செஷனுக்கு. இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மில் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, இப்போ ஆக்சுவல் மார்க் ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு 120 எடுத்திருக்காரு, அவருடைய 401 மார்க் எவ்வளோ இருக்கும். நம்மளுடைய மார்க்ஸ் சர்வே எதை பற்றி பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் செஷன் வந்து டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கு, 401 செஷன் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது கம்பேரிட்டிவாக. ஏன்னா நம்மளுடைய சர்வே மார்க் அப்படி தான் வருது, அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இன்கேஸ் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் நிறைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அப்ஜெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த எல்டிபி ப்ராப்ளம், அந்த ஸ்ப்ரிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 10 மார்க் பக்கம் கிரேஸ் மார்க். எந்த கொஸ்டின் நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலுமே அது கரெக்ட்னு சொல்லி ஒரு கிரேஸ் மார்க் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ரெண்டுமே ஈக்குவலைஸாக வருங்கிறது என்னுடைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம சர்வே இதை வச்சு பார்த்தாலுமே நம்மளுக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, ஸோ 401 வந்து ஈஸியாக இருக்குது, ஆஃப்டர்நூன் டஃப்பாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நார்மலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 401 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும், ஆஃப்டர்நூன் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லாஜிக்கில் பார்க்கும்போது, இந்த அசம்ஷனில் பார்க்கும்போது, ஸோ 401 இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ், அவங்க 120 மார்க் இருந்தாங்கன்னா 4 மார்க் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே வந்து அவங்க 130 மார்க்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மார்க் 401 செஷனில் குறையுது, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து 140 150. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 115 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூட போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் எந்த செல்லில் இந்த ப்ளூ கலர் செல்லில் எதில் போட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அப்ராக்சிமேட்டாக உங்கள் நார்மலைஸ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே இது கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக இது நீங்கள் என்ன ஒரு நோட் பண்ணோம்னா, இந்த நான் ஆவரேஜ் அசீவ் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன். பட் இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே அந்த கேண்டிடேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, டாப் பீப்புள் வந்து ஒரு 18 பீப்புள் தான் அப்படிங்கும்போது நம்ம ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கொஸ்டினுடைய டஃப்னஸ் இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் ஓவராலாக அதோடய ஆவரேஜ் ஃபைன் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணணும்னா நம்மளால எக்ஸாக்டாக ப்ரிடிக் பண்ண முடியாது, அன்லஸ் அதர்வைஸ் எல்லா டேட்டாமும் நம்மகிட்ட கிளியராக இருக்கும்போது. ஈவன் இதை வந்து நீங்கள் வந்து இந்த அப்ராக்சிமேஷனை மாற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து மாற்றி பார்க்குறேன். மாற்றி பார்த்தனா இதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்கேஸ் ஆவரேஜ் கொஞ்சம் அதிகமாக போகுதுன்னு வச்சுன்னா இதை 85.47 ஜஸ்ட் 10 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ப்ளே ஆகுது. இந்த இதை மாற்றி பார்க்கலாம், 115 பதிலாக 115 வச்சுக்கிறேன், இங்கே வந்து 153, இங்கே 146. ஸோ ஏறக்குறைய அந்த 4 மார்க் ரேஞ்ச் வந்து ப்ளே ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுடைய அனாலிசிஸ். ஸோ இது வந்து நார்மலைஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய நார்மலைஸ் மார்க் வேணும்னா இந்த எக்ஸல் ஷீட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிக்கங்க. எகைன் நான் சொல்கிறேன், இது எல்லாமே அசம்ஷன் பேஸ் பண்ணி தான் இது வந்து கால்குலேட் பண்ணிக்கோம். எக்ஸாக்டாக நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியாது, பட் இது ஓரளவு கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ் போகலாம். நீங்கள் கட் ஆஃப் மார்க் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் 401 பேட்சாக இருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 120 எடுத்திருக்கேன் அப்படின்னா 116 வச்சு நீங்கள் கட் ஆஃப் அனாலிசிஸ் கொஞ்சம் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். கட் ஆஃப் அனாலிசிஸுமே வந்து இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஓகேவா? நான் டிஸ்க்ளைமர் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்,
இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய க்வெஸ்சன் மார்க் ரிலீஸ் பண்ணது இதை பேஸ் பண்ணி வந்த ஒரு அனாலிசிஸ் தான். இது வந்து எக்ஸாக்ட் மார்க் கிடையாது. இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டேன், அஸ் வெல் அஸ் இங்கே நம்பர் ஆஃப் வேகன்சி அதையும் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய அனாலிசிஸ் படி சிவி கால்குலேஷனுக்கு 145 to 160 வரைக்கும் கூப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 130, இதில் வந்து நீங்கள் ஜாப் வேணால் கண்டிப்பாக 150 இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 150 இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 38 இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரியோட இந்த பிசி அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காம்பிடேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னுமே இன்னும் கூட 148 அந்த ரேஞ்சில் கூடமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாபுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பிசி கேட்டகரி 135 to 145 நம்ம எதிர்பார்க்கலாங்கிறது என்னோட அனாலிசிஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பிசிலையும் எம்பிசிலையும் பார்த்தோம்னா டாப் மார்க்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஓசியோட காம்படேட் பண்ணுவாங்க, ஜென்ரல் கேட்டகரியோட காம்படேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சான்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும் பிசி ஓசிக்கு ஜென்ரல். ஏன்னா அந்த டாப் பீப்பிள் என்ன ஆகும்னா ஜென்ரல் கேட்டகரியில் மூவ் ஆயிடுவாங்க. பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, டாப் மார்க்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஓரளவு எல்லாமே இந்த நல்ல ரேஞ்சில் தான் இருக்காங்க, 152 இங்கே இருக்குது, 157. அதே மாதிரி எம்பிசி பார்க்கும்போதுமே அந்த ரேஞ்சில் 143 to 156 எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 140 கிரேட்டர் தான் இருந்தீங்க அப்படின்னா ஜாப்க்கு, ஆனால் கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 to 4 மார்க்ஸ் இன்னும் கூட ரெடியூஸ் கூட ஆகலாம். எகெயின் பிசிஎம் பார்க்கும்போது ஒன்லி அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஓப்பனிங்ஸாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் அவங்க டாப் மார்க் சைடில் 1 or 2 பீப்பிள் வந்து இந்த ஓசி கேட்டகரிக்கு போனாங்க அப்படின்னா ஸோ 135 அபோவ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சான்ஸ். ஸோ 130லேருந்தே ஓகே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 115 to 125 எஸ்சிஏக்கு கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும், ஓகேவா? ஏன்னா எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ரொம்ப கம்மி எஸ்சிஏ கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது எஸ்சியில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ 120 வந்து நல்ல மார்க், 115 எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. பட் என்னோட ஜஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் அப்பர் சைடில் தான் கொடுக்குறேன். எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 105 to 115 ஒன்லி 1 ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த கீழே கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பனிங் இதை கன்சிடர் பண்ணி லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கட் ஆஃப் நம்மளுடைய சர்வே இதெல்லாமே வச்சு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தான். இதே ஃபீமேல் கேண்டிடேட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 105 to 125 பட் 105 மேலேயே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓசி கேட்டகரிக்கு. ஏன்னா ஓப்பனிங்ஸ் வந்து 17 ஓப்பனிங் இங்கே இருக்குது. அதே மாதிரி பிசியில் வந்து 100 to 105 ஸோ எபோவ் 100 வந்து நல்ல சான்சஸ். எம்பிசியில் 90 to 105 95 மேலே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஷுர் கட் இருக்கும். எம்பிசியில் ஐ மீன் 11 ஓப்பனிங்ஸ் இருக்குது. எகெயின் பிசிஎம்ல 80 to 95 ஸோ எபோ 85 என்னோட ப்ரெடிக்ஷன். எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 95 85 மேலே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஃபீமேல் கேண்டிடேட் கண்டிப்பாக காம்படிஷன் நிறையா இருக்குது கம்பேரிங் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் சைடில் வந்தோம்னா ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது ரியாலிட்டியை சொல்ல போனால். ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 1:2 ரேஷியோ கால் பண்ணல, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தோம்னா 43 பக்கம் இருக்குது. ஆனால் 43 கால் பண்ணியிருக்காங்க, 43 86 கால் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த பேசிஸில் பார்க்கும்போது தமிழ் மீடியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதோட இன்னும் கூட கீழே கூட போகலாம். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ ஓசி இருந்தீங்கன்னா 120 அபோ, பிசி வந்து 95 to 110, எம்பிசி வந்து 85 to 100, பிசிஎம் 85 to 95, எஸ்சி 80 to 90, எஸ்சிஏ வந்து 80 to 90, எஸ்டி வந்து 70 to 90. இது வந்து என்னோட ப்ரொடக்ஷன், அதுக்கான எக்ஸ்பெக்டட் ஜாப் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட அனாலிசிஸ். பட் கண்டிப்பாக தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமே கூட கொஞ்சம் கீழவே குறையலாம். நீங்கள் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தீங்க, ஓரளவு 70 இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்திருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. எகெயின் எஸ்சிஏ கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும். நீங்கள் எஸ்சிஏ எஸ்சி கேட்டகரி எஸ்சிஏ கம்பேர் பண்ணோம்னா எஸ்சிஏ கொஞ்சம் காம்படிஷன் நம்பர் ஆஃப் ஓப்பனிங் கம்மி கம்பேரிங் எஸ்சி. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் கூகுள் ட்ரைவில் போட்டுறேன். எகெயின் வந்து நான் என்னோட டிஸ்க்ளைமரை வந்து தெளிவாக சொல்லிடுறேன், இது என்னுடைய ப்ரெடிக்ஷன், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபைனலாக எதுவுமே எடுத்துக்க வேணாம். பட் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும், உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் அப்டேட். ஸோ எக்ஸ்பெக்டட் நார்மலைஸ் மார்க். ஸோ நார்மலைஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் அந்த அவரேஜ் வர மாதிரி இருக்கு. இந்த எக்ஸல் ஃபைல் வந்து 1.5 இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. தமிழ் மேக்கர்ஸ் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.